அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் சமீபத்தில் உருவாக்கப்பட்டு திறக்கப்பட்ட சென்ட்ரல் சதுக்கம் பொதுமக்களிடம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது. சென்னையின் மிகவும் பிரபலமான பரபரப்பான இடமான சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் சமீபத்தில் ஒரு பெரிய மாற்றத்திற்கு உட்பட்டது. அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் உள்ள டைம்ஸ் ஸ்கொயர், லண்டனில் உள்ள டிராபல்கர் ஸ்கொயர் போன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகே சென்ட்ரல் ஸ்கொயர் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் அமைந்திருக்கும் இடத்தில் சுரங்கப்பாதை வழியாக ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கும் சாலையை கடக்கவும் பொதுமக்கள் சிரமமின்றி செல்லவும் வசதி செய்யப்பட்டுள்ளது. நடைபாதையில் மக்கள் ஓய்வெடுக்க இருக்கைகள், சுரங்கப்பாதைகள், புல்வெளி என பல்வேறு வசதிகளுடன் இந்த சென்ட்ரல் சதுக்கம் உருவாக்கப்பட்டுள்ளது. சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயிலுக்கு காத்திருக்கும் பயணிகள் பலரும் இந்த சென்ட்ரல் சதுக்கத்தை பயன்படுத்தி வருகின்றனர். சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை மேலும் அழகாக்கும் வகையில் சென்ட்ரல் சதுக்கம் அருகே புதிய கட்டுமானம் விரைவில் தொடங்க உள்ளது. அதாவது தமிழக தலைநகரின் மிக முக்கிய அடையாளங்களில் ஒன்று சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம். தமிழகத்தில் பயணிகள் அதிகம் பயன்படுத்தக்கூடிய ரயில் நிலையமாகவும் சென்னை சென்ட்ரல் உள்ளது. இந்த சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை அழகுபடுத்த தமிழக அரசு சார்பில் பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ந்து எடுக்கப்பட்டு வருகிறது. அதன்படி சமீபத்தில்தான் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தை சுற்றி சென்ட்ரல் சதுக்கம் திறக்கப்பட்டது. இதனிடையே இந்த சென்ட்ரல் சதுக்கம் அருகே இரட்டை கோபுரங்களை கட்டவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த இரட்டை கோபுர கட்டுமானத்தை சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மேற்கொள்ள உள்ளது. சுமார் 400 கோடி செலவில் கட்டப்படும் இந்த கட்டிடம் முதலில் 31 மாடிகளை கொண்டதாக திட்டமிடப்பட்டது. இருப்பினும் சில சிக்கல்கள் காரணமாக இதன் திட்டம் மாற்றி அமைக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இப்போது இறுதி செய்யப்பட்டுள்ள புதிய திட்டத்தின் கீழ் முதல் பிளாக்கில் 3 பேஸ்மெண்ட்டுகள் மற்றும் 17 தளங்கள் இருக்கும். அதேபோல இரண்டாவது பிளாக்கில் தரைத்தளம் மற்றும் 7 தளங்கள் இருக்கும். தனியார் பங்களிப்புடன் இணைந்து இந்த கட்டிடத்தை கட்டுவது குறித்து ஆராய்ந்து வருவதாகவும், ஒரே நேரத்தில் 800 வாகனங்களை நிறுத்தும் வகையில் பேஸ்மெண்ட்டில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அமைக்க திட்டமிட்டுள்ளதாகவும் சிஎம்ஆர்எல் அதிகாரிகள் தெரிவித்தனர். ஒழுங்குமுறை ஆணையத்தின் ஒப்புதல்களை பெறுவதில் சிக்கல் இருக்கும் என்பதாலேயே 31 மாடிகள் உடன் இருந்த இத்திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. இது குறித்து சிஎம்ஆர்எல் அதிகாரி ஒருவர் கூறுகையில், கூவமாற்றின் மிக அருகில் இந்த கட்டிடம் அமைய உள்ளது. இதனால் தேவையான அனைத்து அனுமதிகளையும் பெறுவது நிச்சயமாக எளிதான காரியமாக இருக்காது. புதிய திட்டத்திற்கு இன்னும் கூட அனைத்து அனுமதியும் கிடைக்கவில்லை. விரைவில் அதை பெறுவோம் என்று நம்புகிறோம் என்று அவர் தெரிவித்தார். சென்னைக்கு மேலும் அழகு சேர்க்கும் இடமாக சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் அமையப் போகிறது. இப்பணிகள் அனைத்தும் முடிந்த பிறகு சென்னையை சுற்றி பார்க்கும் இடங்களில் கூடுதலாக சென்னை சென்ட்ரல் ஸ்கொயர் இடம்பெறும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.